அடுத்தபடியா இப்போ நம்ம வந்து 10th தான் படிச்சோம், நேரடியா BA எழுதிட்டோம், அடுத்து MA எழுத போறோம், அடுத்து PhD செய்ய போறோம். இது வந்து சாத்தியமா? உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கலாம். அப்போ பணத்தை வாங்கி போட்டு நமக்கு சர்டிஃபிகேட் தர்றாங்க, நீ யாரோ ஒருத்தர் உங்களை கேட்குறாங்க, என்னையா நீ இப்போ ப்ளஸ் டூ தான் படித்த, இல்லைன்னா 10th தான் படித்த, இல்லாட்டி எதுவுமே படிக்கலை, ஒரு சென்டரில் போய் சேர்ந்த, பிஏ டிப்ளமா முடித்த, இல்லாட்டா பிஏ முடித்த, அடுத்து டைரெக்டாக PhD செய்யலாம்ன்ற ஊரை ஏமாத்துகிற வேலையான்னு ஒருத்தர் கேட்குறார். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லலாம்? இப்போ கண்ணதாசன் இருக்கிறார், இருந்தார் கவிஞர் கண்ணதாசன் இருந்தார். அவர் என்ன படித்தார்? குருகுல கல்வி தான் படித்தார். ஒரு இடத்துல இருந்து தமிழ் தான் படித்தார், தமிழ் இலக்கியம் தான் படித்தார். இன்னும் ஆங்கிலத்தை எடுத்தால் ஷேக்ஸ்பியர் என்ன படித்தார்? படிக்கவே இல்லை. நாடகங்கள் நடக்கக்கூடிய நாடக தியேட்டரில், இன்னும் இப்போ பச்சையாக சொன்னால் நாடக கொட்டையில், சரிங்களா, இந்த இப்படி கார்கள் நிற்கிற மாதிரி குதிரைகளில் குதிரை சாரட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாரட் நிற்கும், அந்த சாரட்டை பாதுகாக்கிறது தான் ஷேக்ஸ்பியரோட வேலை. அப்படிப்பட்ட ஷேக்ஸ்பியர் படிக்கலை, கண்ணதாசியும் படிக்கலை. ஆனால் அவரை பற்றி டாக்டரேட் பண்ணிக்கிருக்கிறோம்ல, அவர் எழுதின படைப்புகளை வச்சு PhD வாங்குறோம்ல, படிக்காத ஒருத்தர் எழுதின ஒரு விஷயத்தை வாங்கி PhD வாங்கிறது பெருசா, இந்த அந்த படைப்பாளியாகவே இருக்கிறது பெருசா? நான் சொல்கிறது நியாயமா இல்லையா? அது மாதிரி நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து படைப்பாளியாக போகிறீங்க, அதனால் ஜோதிடத்தில் எக்கச்சக்கமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு 10-100 என்னால் சொல்ல முடியும். நான் வந்து இப்போ வந்து வர்க்கச்சக்கரங்களின் அமைப்பும் பயன்பாடும், வர்க்க சக்கரங்களின் அமைப்பும் பயன்பாடும்ன்ற ஒரு தலைப்பில் PhD முடிச்சிருக்கிறேன். ரொம்ப செறிவான ஒரு தலைப்பு, ஆளுமை திறமை நிறைந்த ஒரு இது. நான் எனக்குள்ள அந்த பூத்த ஒரு சிந்தனையை இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களான்றதுக்காக நான் படித்த புத்தகம் ஏராளம். நான் என் மனதில் பூத்த ஒரு விஷயத்தை யாருமே சொல்லலை, அதை மட்டுமே கருவாக வச்சு என்னோடய தீசிஸை சப்மிட் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து மாத்தேஸ்வரன் சார், உங்களுக்கு தெரியும், ஆத்தூர் மாத்தேஸ்வரன் சார் பிறந்த அவ்வளவு சந்தோஷப்பட்டு கருத்துரை வழங்கியிருக்கிறார். அதனால் நண்பர்களே, உங்களுக்கு முழு திறமை இருக்கும் பட்சத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இருட்டுன்னு சொல்கிறத விட அங்கே ஒரு மெழுகு தெரிய ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துறது தான் கெட்டிக்காரத்தனம், ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நண்பர்களே, ஜோதிடம்ன்றது பித்தலாட்டம், ஏமாத்துத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நம்ம வந்து நான் ஜோதிடர், ஜோதிடத்தினால் சாதிக்க முடியும் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும். அதனால் நீங்கள் ஒரு கருத்தை, நல்ல கருத்தை எடுத்துங்க, நல்லா நம்ம சிந்தனை பண்ணுங்க, எங்களை மாதிரி ஆளுகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அந்த மெத்தடாலஜி எப்படி கொண்டு போகணுன்றதை எங்கள்கிட்ட கற்றுக்குங்க, உங்களுக்காக அங்கீகாரம் காத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயம்தான், கொஞ்சம் அதிகமான டைம் தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ராஜசேகர் வந்து BA BSc கிளாஸ் எடுத்தப்ப நான் வந்து ஒரு நாலு நாள் வந்து ஆன்லைனில் ஜூம் மீட்டிங்கில் வந்து இது எடுத்தேன், அந்த ஜாதகம் கணிக்கிறதை பற்றி ஒரு 4-5 நாள் வகுப்பு எடுத்தேன். அப்படி வகுப்பு எடுத்தப்போ தான் நான் ஒரு தனியாக ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று நடத்துகிறேன், விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதில் நெருக்கி நம்ம ராஜசேகர் படித்த ஸ்டூடெண்ட்ஸுகளே ஒரு 10-15 பேர் அந்த வகுப்புக்கு வந்திருக்கிறாங்க. வந்து இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஃபுல் ஃப்ளஸ்ட் அஸ்ட்ராலஜராக இப்போ ஆகியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் BA படிச்சிருக்கீங்க, MA படிச்சிருக்கிறீங்க, எப்படி ஒரு கம்பெனியில் வந்து BE முடித்த உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க,
ஆனா அந்த கம்பெனில இருந்து தனியா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ட்ரெய்னிங் கோர்ஸ் ஒன்னு நான் நடத்துறேன் அதுக்குன ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் நடத்துறேன் அத நீங்க கத்துக்கொள்ளும் பொழுது நீங்க வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடராக பிரகாசிக்க முடியும் இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கிற ஒரு ஜோதிட முறையை வச்சு और अंज निम्ड विस पुद्क पलन चल मुन योजना पड़ी पांग इणि आगे वचिक और मणि की और कुल पड़ मणि अंज निम्स और कुल पे विसम नवांस उ रेना दशाभुति उल रे विसम रेपट पलन இத உங்கனால சொல்ல முடியுமான்னு யோசனை பண்ணுங்க அந்த மெத்தட நான் சொல்லி தரேன் விருப்பம் இருக்கிறவங்க என்னை நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் ஆக்சுவலா அதுக்கு வந்து 10000 ரூபாய் நான் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கேன் நாளைக்கு இருந்து அத வந்து 11 அல்லது 12000 ரூபாய் ஆக்கலாம் இருக்கேன் என் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கங்க விருப்பப்படுறவங்க कांटेक्ट பண்ணுங்க இந்த ஒரு சின்ன சலுகை தரலாம்னு எனக்கு ஒரு ஆசை விருப்பப்பட்டவங்க என்னை कांटेक्ट பண்ணுங்க அவங்களுக்கு அந்த சலுகை என்னன்னு சொல்றேன் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு திருப்தி இல்லாட்டினா பணம் வாபஸ் உங்களை வந்து முழுமையாக இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல வச்சு உங்களுக்கு வந்து ஜோதிட ஸ்ரீனு சர்டிபிகேட் தருவோம் என் நம்பர் குறிச்சுங்க 98 नालु रेंडु एट्टु नालु ओन्नु नालु ओन्पदु एलु तिरुम्ब ओरु सोल्रेन 98 नालु रेंडु एट्टु नालु ओन्नु नालु ओन्पदु एलु போதுமா இன்னும் 2 நிமிஷம் பேசலாமா பசி நேரம் அதேமாரி தப்பா நினைச்சுக்க கூட இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன நேத்து ஒரு நண்பர் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு விஷயத்தை எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா பரிகாரம்ன்றதெல்லாம் ஏமாத்து வேலை பரிகாரம்னு சொல்லி காசு பறிக்கறாங்க அறிவியல் ஜோதிடம் பார்க்கறவங்க அது எப்படி பரிகாரம் சொல்லலாம் கண்டிப்பாக பரிகாரம் பலன் தரும் ஆனா அந்த பரிகாரம் எப்படி செய்யணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு பரிகாரம்ன்றது மிகப்பெரிய மனோதத்துவ முறை மிகப்பெரிய மனோதத்துவ முறை எப்படி உங்க ஜாதகத்தை பார்த்தனே கண்டிப்பா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் और पिचकार जगते पाता कूड़ अवन जगत और अदिष्ट ग्रह अंद ग्रह पात अंद वो मौन व्रतमापू वे देव मौन व्रतमापो कंपा वह मन नल मन नल मटमें परहार नोकम ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை இல்லை உனக்கு நேரம் சரியில்லை ஒரு மாதம் கழித்து இந்த தொழிலை செய்கிறான்னு சொல்கிறான் அவன் கிரகம் அவனை விடாது கடையும் தர்றவன் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் தரமாட்டான் சார் வேற எவனுக்காக கொடுத்துருவான் சொல்லி அந்த காசை வாங்கி தொழிலை செஞ்சு பல லட்சங்களில் இழந்துருவான் அதே நீ இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாயா அதுக்கப்புறம் உனக்கு நல்லா இருந்தால் நினா இதே சிந்தனை இருந்தால் செஞ்சுக்கலாம்னு சொல்லுவோம் 2 நாள் போவேன் 3 நாள் போவேன் 4வது நாள் கண்டிப்பாக அவனுக்கு தொழிலை செஞ்சு கெட்டு போயிடுவான் எவன் ஒருத்தர் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரமோ ஒரு மாதமோ அந்த குறிப்பிட்ட நாள்லேயோ நம்ம சொல்கிற மாதிரி இந்த விரதம் இருந்தானா கண்டிப்பாக 100க்கு 100 பரிகாரம் ஆயிரும் அவன் இது மேம்படும் அதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் இல்லை அதனால் ஜோதிடத்தை பொறுத்தவரையில் பரிகாரம் 100க்கு 100 உண்மை 100க்கு 100 உண்மை 100க்கு 100 உண்மை இன்னும் நிறையா பேசணும்னு ஆசை இருக்குது பசி நேரம் வாய்ப்பு கிடைச்சா அடுத்து பேசுவோம் நான் சொன்ன மாதிரி என்னோடய ஜோதிட யூடியூப் சேனலை பாருங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.